வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நான் இன்னைக்கு ஒரு சேப்பங்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேன். அந்த சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு ஒரு 1/4 கிலோ இருக்கும், அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணி கழுவிட்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கணும். நான் கழுவிட்டு வந்துடுறேன், பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு வெந்துருதான்னு பார்க்குறதுக்கு நாம் இப்படி வச்சோம்னாலே வெந்துருச்சு. லைட்டாக இல்லைன்னா டைட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆஃப் வேக்காடு தான் எடுக்கணும், இல்லாட்டினா குழகுழப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். கல் மாதிரியும் இல்லாமல் நல்லா குழகுழன்னு வேகாமல் இருக்கணும். ஏன்னா சேப்பங்கிழங்கு குழகுழப்பு தன்மை வரும், உரிச்சோம்னா அப்படியே குழகுழன்னு இருக்கும். அதனால் அரை வேக்காடாக எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா வறுவல் நல்லாயிருக்கும். இப்போ இதை உரிச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த வெந்ததும் உரிச்சு வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கலாம், வெட்டி போட்டுக்கலாம். ஓரளவு 1/2 இன்ச் அளவுக்கு வெட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக தான் வெட்டி போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் வெட்டி போட்டுக்கங்க. இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் முக்கால் வேக்காடு இருந்தால் தான் இந்த மாதிரி வெட்ட முடியும். இல்லைன்னா பிடிக்க கூட முடியாது, கையில் குழகுழன்னு இருக்கும். அது இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிட்டேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு போடுறேன். சால்ட்டு போட்டு தான் ஏற்கனவே வேக வச்சுக்கிறோம். அதனால் இந்த இதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இதை பெசரி ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு செய்தோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ரொம்ப குழகுழப்பு தன்மைலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பெசரிட்டு வச்சுடுவோம், ஃப்ரீசரில் வச்சுடுவோம். பேனல் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுப்போம். இந்த சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு ஒரு மொறுமொறுன்னு செய்யறதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் ஆகும். நான் ஒரு 50 கிராம் கம்மியாகவே எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டால் கடுகு வெடிக்குது. கருவேப்பிலை போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சியும் பூண்டையும் ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். ஏன்னா கிழங்கு வகையில் எப்போதுமே வாயுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறது பெட்ரு. பெருங்காய பொடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சளவு போட்டாலே போதும் வாசனை. பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனு, அது வந்து பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன், அதுதான் போடுறேன். இப்போது குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் போட்டாலே போதும். ஏன்னா ஏற்கனவே சில்லி பவுட்ரு, அது ரெட் சில்லி வந்து காஷ்மீர் சில்லி கலந்தது தான் அது. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு, ஏன்னா கருகிடும் அது, அதனால் கொஞ்சமாக போட்டு பரட்டிக்கலாம். இது வந்து சாம்பாருக்கு காரக்குழம்பு கூட தொட்டு சாப்பிட்லாம். இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை போட்டுக்கலாம். எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இதை ஃப்ரை பண்ண பண்ண அப்படியே எண்ணெய் இழுத்துக்கும். பாருங்கள், அப்போ தான் ரோஸ்ட் நல்லா வரும். இந்த கிழங்குல விட்டமின் இ, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் B6 இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஃபைபர் கட்டன்ட்டு. இது வந்து செரிமான பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. இம்யூன் சிஸ்டம்லாம் நல்லா ஒர்க் ஆகும். இது அதோட வெயிட் லாஸுக்கும் இது நல்லது. இது இந்த கிழங்கு நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த கிழங்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சாம்பார்லாம் அப்படியே வாரம் உருளைக்கிழங்கே எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி ஒரு கிழங்கு, இதிலே வந்து சேப்பங்கிழங்கு இருக்குது, சேப்பங்கிழங்கு இது கருணக்கிழங்கு கூட இருக்குது. கருணக்கிழங்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இதுவும் ஒரு கிழங்கு. நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்க தேவையில்ல, கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதை சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாங்க இதை. ஏன்னா அவங்களுக்குலாம் எந்த இதுவும் இல்லை. பெரியவங்களுக்கு தான் கிழங்கு வகையெல்லாம் சேர்த்துக்கூடாது, சுகர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் சின்ன பசங்க, சின்ன வயசுக்காரவங்களாம் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது. இதில் முக்கியமாக வந்து இதில் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குதுன்றதால நாம் எடுத்துக்கலாம். இப்போது சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி செய்தோம்னா இந்த மாதிரி மொறு மொறுன்னு வரும், இல்லாட்டின்னா குழ குழன்னு அப்படியே ஒரு மாதிரி பிசுறு மாதிரி வரும். அதனால் இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஜெயாஸ் கிச்சனுக்கு. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ஜெயாஸ் கிச்சன்லேருந்து உங்களுக்கு வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.